அனைவருக்கும் ஆடி 18 நல்வாழ்த்துக்கள். ஆடி மாதத்தில் மிக முக்கியமான நாட்களில் ஒன்று ஆடி பெருக்கு நாளாகும். தமிழகம் முழுவதும் நதித்துறைகளில் ஆறுகளுக்கும் நன்றி செலுத்தும் விழாவாக கொண்டாடப்படுகிறது. உழவு தொழிலுக்கு ஆதாரமாக விளங்கி நீர்நிலைகளை வணங்கி பூஜை செய்யும் திருநாள் இந்த ஆடி பெருக்கு நாளாகும். ஆடிப்பெருக்கு வழிபாடு பொதுவாக ஆடிப்பெருக்கு அன்று காவிரி ஆற்றங்கரையில் ஏராளமான மக்கள் ஒன்று கூடி மஞ்சளில் பிள்ளையார் செய்து தேங்காய் பழம் சர்க்கரை பொங்கல் படைத்து வழிபடுவார்கள். பெண்கள் அனைவரும் புதிய தாலி கயிற்றில் மாற்றிக் கொள்வார்கள். நம்ம வீட்டு அருகில் ஆறு குளமும் இல்லனா வீட்டிலேயே ஆடிப்பெருக்கு பூஜை எப்படி பண்ணலாம் இந்த வீடியோலயும் பார்க்கலாம். ஆடிப்பெருக்கு திருநாள் அன்று ஆகஸ்ட் 3 சனிக்கிழமை 2024 வருகிறது. அன்றைய தினம் அதிகாலையில் இருந்து வீடுகளை சுத்தம் செய்து வீட்டில் உள்ள சுவாமி படங்களுக்கு மலர்களால் அலங்கரிக்க வேண்டும். வீட்டில் உள்ள குழாய்களுக்கு சந்தனம் குங்குமம் தொட்டு வைக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் பிடித்து அதில் சிறிதளவு மஞ்சள் சிறிதளவு உப்பு சேர்த்து பூஜை அறையில் வைத்து அவற்றை புனித நதிகளாக பாவித்து பூஜை செய்து வழிபடலாம். ஆடிப்பெருக்கு நாளில் தங்கம் போன்ற விலையுயர்ந்த பொருட்கள் தான் வாங்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஏதாவது மங்களகரமான பொருளை வாங்கி வீட்டில் வைத்தாலே போதும். மஞ்சள் உப்பு இரண்டு பொருட்களை அவசியம் வாங்க வேண்டும். இவற்றை வாங்கி வீட்டில் பூஜை அறையில் வைத்து வழிபட்ட பிறகு அன்றாடம் சமையலுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். இவ்வாறு மங்கள பொருட்கள் வாங்கி வைப்பதால் வீட்டில் ஆனந்தம் சுபிட்சம் மங்களம் பெருகும் என்பது நம்பிக்கை. ஆடிப்பெருக்கு ஆடி 18 ஆடி 18 பெருக்கு என பல பெயர்களால் அழைக்கப்படும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. பை.